என்னடா ஒரு கம்பைலேஷன் வீடியோக்கு இவ்வளோ சீனா அப்படின்னு யாராவது நினச்சிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த பதில். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் குட். பை திஸ் டைம் நீங்கள் எனக்கு தெரிஞ்ச என்னோட 2021 கம்பைலேஷன் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். பார்க்காதவங்க தயவு செஞ்சு இன்ஸ்டாகிராம் போனீங்கன்னா இருக்கும், அதை போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். இன்னைக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26th of November. இன்னும் அதான் நீங்கள் பார்க்குறதுக்கு இன்னும் ஒரு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பிகாஸ் இன்னைக்கு தான் நான் எனக்கு தெரிஞ்சு அந்த நீங்கள் பார்த்த அந்த வீடியோட ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க் நான் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020 நான் ஒரு கம்பைலேஷன் வீடியோ பண்ணியிருந்தேன். 2020 நான் பண்ண எல்லா ஒர்க்ஸையும் கம்பைல் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன். ஐ டோன்ட் நோ இஃப் யூ குட் சீ திஸ் ப்ராப்பர்லி, பட் 2020 கம்பைலேஷனில் பார்த்துருந்தீங்கன்னா ஐ ஹவ் திஸ் ஹோல் திங் அவுட் ஹியர். எல்லாம் டிக்கு போட்டு வச்சிருக்கேன் பிகாஸ் இது எல்லாமே டைம்ல ஹேக் பண்ணியாச்சு அப்படின்ற அந்த ஒரு இதுக்காக. த திங் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் ஐ டூ டு ஸ்டார்ட் அ கம்பைலேஷன் வீடியோ இஸ் மேக் திஸ் கைண்ட் ஆஃப் செக்லிஸ்ட். பிகாஸ் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம், நிறைய கண்டென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதால எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது. அப்புறம் எடிட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை விட கொடுமை எதுவுமே கிடையாது. பிகாஸ் ஒன்ஸ் எடிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நடுவில் ஏதோ ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த நடுவில் ஒன்று ஆட் பண்ணுறதுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதனால தான் ஃபஸ்ட்டு திங் ஐ டூ இஸ் கீப் அ செக்லிஸ்ட் ஆஃப் வாட் ஆல் ஸ்டஃப் ஐ வாண்ட் டு டூ, வாட் ஆல் ஸ்டஃப் ஆர் ஆல் தேர். ஸோ அதுதான் இப்போதைக்கு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஐ வில் டேக் யூ த்ரூ த ஹோல் ப்ராசஸ். நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ நீங்கள் பார்த்த வீடியோ அங்கே பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் வந்து காட்டுறேன். ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் வந்துட்டு மேக்கிங் திஸ் நோட்ஸ், டிக் பாக்ஸஸ் போட்டுட்டு இது இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், இது இதெல்லாம் வீடியோவில் ஆட் பண்ணோம் அப்படின்னு ஒரு செக்லிஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்ஸ் எவ்ரி திங் ஐ ஆட் இந்த டைம்லேயும் நான் ஆட் பண்ண எல்லாத்தையும் செக்லிஸ்ட்டை டிக் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ இப்போ அடுத்த கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாங்ஸ் தேடுறது தாங்க. சாங்ன்றது பொறுத்த வரைக்கும் 2020 என்ன கதை ஆச்சு அப்படின்னா, நான் வந்துட்டு வீடியோலாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். வச்சுட்டு இருக்கும்போது ஏதோ இங்கிலீஷ் பாட்டோ இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு இந்த ஃபாரின் ஆர்டிஸ்ட்லாம் மியூசிக் போட்டிருப்பாங்களே, அந்த மாதிரி மியூசிக் வச்சு எடுத்து போட்டோன்னா காப்பிரைட் இஷ்யூ எதுவும் வராது, எந்த பிரச்சனையும் இல்லை, பண்ணிடலாம் அப்படின்றதுல தான் இருந்தேன். பட் நான் அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கும் போது கோயின்சிடென்டலாக அப்போ வந்துட்டு எனக்கு இந்த 96 படத்துலேருந்து நந்தாதின்னு ஒரு சாங் இருக்கும், அது வந்து இப்போ என் பிளேலிஸ்ட்டில் இருந்துச்சு. சரின்னு அப்போ நான் அது கேட்கும்போது அப்போ அந்த ஒரு இது அது ஒரு ஸ்பார்க் மாதிரிங்க, எனக்கு இந்த பாட்டு வச்சு பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி டக்குன் சிங்க்கும் ஆயிடுச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் வந்து ஒரு ஹை நோட் ஒன்று நடுவில் வரும். அப்போ வந்துட்டு அந்த போர்ஷனில் கண்டிப்பாக எங்கள் அம்மா வச்சு நான் மேகமோவல்னு போன வருஷம் எடுத்திருப்பேன் அந்த வீடியோ. அந்த வீடியோ அந்த இடத்துல வந்தாகணும் அப்படின்னு என் மைண்டும் செட் ஆயிடுச்சு. பிகாஸ் அந்த பாட்டிலையும் அதான் ஒரு ஹை நோட்டு, அந்த இயர்லேயும் என்னோட ரொம்ப ஒரு ஹைலைட்டான ஒரு பெரிய ஹை நோட் அது தான். அந்த சாங் வச்சு தான் பண்ணி ஆகணும்னு என் மைண்டும் செம்மையாக செட் ஆயிடுச்சு. எடுத்து போட்டு பண்ணேன், செம்மையாக வந்துச்சு. ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் பாதி வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நடுவில் அந்த ஹை நோட் வரும்போது எங்கள் அம்மாவோட போர்ஷன் அந்த இதெல்லாம் வச்சுட்டேன். ஸோ தட் அதுக்கு முன்னாடி இருக்கிற போர்ஷன் எல்லாமே வந்துட்டு அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடணும், அந்த போர்ஷனுக்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் வரணும் அப்படிங்கிற மாதிரி என் மைண்டு செட் ஆகிடுச்சு. சூப்பராக வந்துச்சு, நல்லபடியாக முடிச்சுட்டேன். பட் இந்த பெரிய பிரச்சனை அப்படின்னா அது வந்து திங்க் மியூசிக்கோட பாட்டு. திங்க் மியூசிக் கம்பெனி வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டானவனுங்க. அதாவது நான் வந்து இங்கிலீஷ் பாட்டே போட்டு கூட எஸ்கேப் ஆகிடலாம், திங்க் மியூசிக் பாட்டு போட்டு எஸ்கேப் ஆகிட முடியாது. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும், இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு அது வந்து அவங்களோட பாட்டு, அந்த கம்பெனியோட பாட்டு. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது, காப்பிரைட் இஷ்யூஸ் வரும். இதே இங்கிலீஷ் பாட்டு இல்லை மற்ற சோனி மியூசிக்லேருந்துலாம் நான் பாட்டு எடுத்துலாம் போட்டிருக்கேன், அப்போ என்ன ஆகுனா அதையும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆகும், வீடியோ வந்து பிளாக் ஆகும். பிளாக் இந்த சென்ஸ் வீடியோ வந்து நம்ம போஸ்ட் விட்டே ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆன உடனே காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அது போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நோட்டீஸ் மாதிரி இருக்கும், இந்த கண்ட்ரியில் இந்த பாட்டெலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. பட் என்ன இருக்கும்னா கீழே ரொம்ப லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக அப்பீல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அப்பீல் ஆப்ஷன் என்ன கதை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அந்த அப்பீலை கிளிக் பண்ண உடனே வந்து ஒரு மெயில் மாதிரி சென்ட் ஆகும், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் வந்து உங்கள் வீடியோ வந்துட்டு பார்ப்பாங்களே, உண்மையாகவே இது வந்து என் கிரியேஷன் தான் அப்படின்ற மாதிரி ஏதோ பார்ப்பாங்களோ ஒன்றும் தெரில, அதை பார்த்துட்டு வீடியோ உன்னோட தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. நீ சோனி மியூசிக்காக இருக்கட்டும், வேறு ஏதாவது கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை இங்கிலீஷ் பாட்டே இருக்கட்டும், காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும், அப்பீல் கொடுப்பேன். கொடுத்த உடனே அதை திருப்பி பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் கொடுத்துருவாங்க. இதுதான் ரெகுலராக நடக்கிற கதை. பட் திங்க் மியூசிக்கில் இந்த கதை கிடையாது. திங்க் மியூசிக்காரன் என்ன பண்ணுவான்னா அவன் பாட்டுன்றதை பிடிச்சிட்டான் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ரிமூவ் பண்ணிட்டான், கீழே அப்பீல் ஆப்ஷன் வராது, காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். அதே மாதிரி தான் இத்தனை கண்ட்ரீஸ்லலாம் பாட்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரிலாம் ஏதோ நோட்டீஸ் மாதிரி ஒன்று வரும், பட் கீழே அப்பீல்ன்ற ஆப்ஷனே இருக்காது. திங்க் மியூசிக் அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்ட், எனக்கு அதனால் பிடிக்கவே பிடிக்காது. பட் பிரச்சனை என்னென்னா எல்லா நல்ல பாட்டும் திங்க் மியூசிக் தான் வச்சுருக்கான். எல்லா பிரதீப் குமாராக இருக்கட்டும், சந்தோஷ் நாராயண் மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே அங்கே தான் இருக்குது, ஆனால் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது ஒரு பெரிய கடுப்பான விஷயம். ஸோ நான் வீடியோ எடிட் பண்ணிட்டேன், நோ காம்ப்ரமைசஸ் ஹியர். எடிட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாட்டு தான் போட்டாகணும் அப்படின்றது எனக்கு வந்து மைண்ட் செட் ஆயிடுச்சு. நானும் எடிட்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். இது தூக்குவானா மாட்டானா பயந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். 2020 நான் போஸ்ட் பண்ணிட்டேன். போஸ்ட் பண்ண உடனே யூஸ்வலாக வந்துட்டு காப்பிரைட் பிரச்சனை அப்படின்னா அது 2-3 நிமிஷத்துக்குள்ளே காப்பிரைட் இஷ்யூ வந்துடும், ஸ்ட்ரைக் வந்துடும், தூக்கிடும். ஸோ வீடியோ போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இப்படி ஃபோனை பார்த்துட்டே உட்காந்துக்கிட்டே இருக்கேன். நல்ல வேலை ஆரம்பத்தில் என்னோட லைவ் ஆடியோலாம் நடுவிலையும் கொஞ்சம் லைவ் ஆடியோலாம் இருக்கும் போல். ஸோ அதனால் ரெக்கக்னைஸ் ஆலியா என்னன்னு தெரியல.
நல்ல தூக்கல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, அப்படி விட்டுட்டேன். இதெல்லாம் வந்துட்டு போன வருஷ கதை. இப்போ இந்த வருஷம் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி சொன்ன டிப் வந்துட்டு எனக்கே இந்த வருஷம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதாவது கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு போன வருஷம்னு நினைக்கிறேன் ஹவு ஐ சூஸ் சாங்ஸ் ஃபார் மை வீடியோஸ் அப்படின்ற மாதிரி ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஞாபகம் படுத்தின்றது ரொம்ப சகஜமான விஷயம். எல்லாருக்குமே எல்லாமே ஞாபகம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு பாட்டு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆனோடனே அதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். ஐ லிட்டரலி ஹேவ் அ செக்லிஸ்ட். ஒரு இப்போ நம்ம இங்கெல்லாம் போகணுன்ற மாதிரி பக்கெட் லிஸ்ட்லாம் வச்சுருப்போம், அந்த மாதிரி எனக்குன்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. என் வீடியோஸ்க்கு இந்த சாங்லாம் இன்றைக்காவது யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் நான் வச்சிருப்பேன் கூகுள் கீப்பில். ஸோ அந்த மாதிரி ஒரு நோட்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் அது எனக்கு இன்னும் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, நான் வந்துட்டு இந்த வருஷம் தான் இந்த 2021 கம்பிலேஷனுக்கு இல்லை, நான் வந்துட்டு தீபாவளி வீடியோன்னு நினைக்கிறேன். தீபாவளி வீடியோக்காக நான் சாங் தேடிட்டு இருந்தேன். அதாவது அடுத்த நாள் தீபாவளி நம்ம நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன், அன்றைக்கி ஈவினிங் தான் எடிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஹாஃப் டேல நான் முடிச்சே ஆகணுன்றனால ஸோ நான் அந்த பரபரப்பில் வந்து கூகுள் கீப்லேயும் ஒரு வாட்டி வந்து தேடி பார்க்குறேன் எனக்கு சாங் ஏதாவது இருக்கான்ட்டு. ஸோ அப்படி நான் தேடி பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு ஒரு சாங் வந்து இது வந்து தீபாவளிக்கு செட் ஆகலை, பட் கண்டிப்பாக 2021 கம்பைலேஷன் ஒன்று பண்ணும்போது இந்த சாங் அதுக்கு யூஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சாங் இருந்திருக்கு. ஸோ நான் இன்னும் என்ன அறிவாளியாக இருந்தால், நான் 2021 கம்பைலேஷன் நான் தேட வரும்போது கண்டிப்பாக இந்த சாங் அதுக்கு தான் அப்படின்றத நான் மறந்துடுவேன். ஸோ இப்போவே அதை ஞாபகமாக எழுதி வச்சுப்போம். நான் அப்போவே வந்துட்டு அந்த வீடியோ நான் சாங் தேடும்போதே வந்துட்டு நான் வந்து அந்த நோட்ஸில் வந்துட்டு பிராக்கெட் போட்டு 2021 கம்பைலேஷன் அப்படின்னு போட்டு வச்சுருந்துருக்கேன் ஜீனியஸாக. ஸோ அப்படி தான் இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம், என்னென்னலாம் இந்த வருஷத்தோட ஹைலைட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நோட்ஸ் எடுத்தாச்சு, ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ சாங் கிடச்சாச்சு. இப்போ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணிட்டு சாங்கையும் இம்போர்ட் பண்ணிட்டு எல்லாம் மீடியாவில் வச்சுட்டு எல்லாம் டைம் நிலை ஒன்றுனா போட்டு அடுக்கிறது தான் வேலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2021 தீபாவளி எடுத்துக்கோமே. 2021 தீபாவளியில் வந்துட்டு எது எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு, என்னுடைய ஃபேவரட் கிளிப்ஸு, 2021 தீபாவளின்றது எது ஹைலைட் பண்ணுது, அந்த மாதிரி ஒன்று ரெண்டு சில பெஸ்ட் கிளிப்ஸ் எல்லாம் எடுது, அதை வந்து நான் மீடியாவில் இம்போர்ட் பண்ணிப்பேன். அதே மாதிரி தான் ஃபார் எவ்ரி திங், லைக் எல்லா ஷூட்லேயுமே வந்துட்டு சில பெஸ்ட் கிளிப்ஸ், அதோட ஷூட்டோட ஹைலைட் கிளிப்ஸு, அதோட தீமை டெலிவர் பண்ணுற மாதிரியான கிளிப்ஸ் எல்லாமே எடுத்து மீடியாவில் அடுக்கி சாங்கையும் அடுக்கிறது தான் இப்போ அடுத்த வேலை. பிராக்கெட் போட்டு 2021 கம்பைலேஷன் அப்படின்னு போட்டு வச்சுருந்துருக்கேன் ஜீனியஸாக. ஜீனியஸாக என்ன சொல்கிறது தெரியலங்க. லைஃப் அப்டேட் ஒரு 4 நாள் கழிச்சு அப்போது தைரியத்தில் சொல்லியிருந்த சாங்லாம் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ நான் சாங் இருக்குன்னா எழுதி வச்சுருந்துருக்கேன் பிராக்கெட்டில், பட்டு அந்த சாங் வந்து இப்போ நம்ம வீடியோக்கு சுத்தமாக செட் ஆகலை. ஒரு அழகான ஒரு டைம் வேணுங்க செட் அடித்தா. இவ்வளோ வீடியோ ஷூட்டியோ சேர்த்து வச்சுட்டேன், பார்த்தா வீடியோக்கு சுத்தமாக செட் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ பாட்டு தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்கும் நம்புவோம் போ. Few moments later. லைஃப் அப்படி கஷ்டம் தாங்க, அப்பப்போ நமக்கு இருக்கிறது இல்லாத மாதிரி இருக்கும், அதே மாதிரி இருக்கும். சொல்லி முடிச்ச கொஞ்சம் நேரத்தில் டக்கு 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 தேடி டக்குன்னு ஒரு பாட்டு வைப்போட செட் ஆகிருக்கு. பட் அகேன் பயம் என்னன்னா திங்க் மியூசிக் சம்பவம். ஸோ இருந்தாலும் தைரியமாக எடுத்து போடுறேன், அது போட்டாது நம்புவோம், போட்டாதுன்னா சந்தோஷம். அண்ட் காப்பி ரேட்டும் பிடிக்காமல் இருக்கும், பட் ஒட்டும் ஆகணும் செட்டும் ஆகணும் எல்லாம் நடக்கும். அதாவது இப்போ விஷயம் என்னன்னா, இப்படி ஒரு வழியாக வீடியோ எடிட் பண்ணி முடிச்சாச்சு, ஒரு 2.5 நிமிஷத்துக்கு வந்திருக்கு. ஆக்சுவலாக இப்போ தான் கதை ஆக்சுவலாக ஆரம்பிக்குது. 2.5 நிமிஷத்துக்கு வீடியோ எடிட் பண்ண பெருசு இல்லை, அந்த 2 நிமிஷமும் பக்கவாக ஒழுங்காக இருக்கான்றதை பார்த்துட்டு கொடுக்கணும். இந்த மாதிரி கம்பைலேஷன் வீடியோ பண்ணும்போது பெரிய பிரச்சனைனா, நம்ம நிறைய இடங்கள்லேருந்து விஷயங்கள் சேர்த்து கொண்டு வரதுனால ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகிடலாம். மேபி என்ன சொல்கிறது, ஒரு கிளிப்பை கொண்டு வரும்போது அந்த கலர் கிரேட் மிஸ் ஆகிருக்கலாம், ஆர் ஏதோ ஒரு வீடியோ ஸ்டெபிலைஸ் ஆகாமல் இருந்திருக்கலாம், ஆர் நம்ம வேறு வேறு இடங்கள்ல இந்த கிளிப்ஸை கம்பைன் பண்ணும்போது ஏதோ ஒரு இடத்துல ஃப்ரேம் கேப் விட்டுருக்கலாம். ஸோ வந்து டைம் லைன் கேப் இருந்திருக்கும். ஸோ வீடியோ அவுட் எடுக்கும்போது அந்த இடத்துல மட்டும் பிளாக் ஃப்ரேம் தான் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் மிஸ் ஆகலாம். ஸோ பண்ண வேண்டியது என்னென்னா, ஃப்ரம் என் டு என் மொத்த டைம் லைனுமே அப்படியே ஃபுல்லாக டீட்டெயில்ஸுக்கு பார்த்து என்ன ஏதாவது மிஸ் ஆகிருக்கா என்ன இது எல்லாமே பார்த்து பண்ணுறது தான் இப்போ அடுத்த வேலை. ஸோ என்னடா ஒரு கம்பைலேஷன் வீடியோக்கு இவ்வளோ சீனா அப்படின்னு யாராவது நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, அவங்களுக்கு தான் அந்த பதில். கம்பைலேஷன் வீடியோலாம் இல்லைங்க, ஒரு சின்ன ஒரு 15 செகண்ட் ரீல்னா கூட நான் இதே பில்டப் போடதாக இருப்பேன். பிகாஸ் எவ்ரி திங் மேட்டர்ஸ் டு மீ, கன்சிடரிங் ஐ டோன்ட் ஹேவ் மச் எக்ஸ்பீரியன்ஸ் இன் வீடியோஸ். நான் வந்துட்டு 2019 மே மாதம் நான் கேமரா வாங்கினேங்க. வித்தின் ஒரு 2 இயர்ஸுக்குள்ளே என்னால் கான்ஃபிடென்ட்டாக இப்போ வீடியோ ஸ்பேஸ்க்குள்ளே இருக்க முடியுது அப்படின்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். பிகாஸ் 2019 மேக்கு முன்னாடி நான் மொபைல் எடுத்துகிட்டு இருந்த டைம்லேருந்து நான் வீடியோ பக்கம் போனதே கிடையாது, நான் வீடியோஸே எடுக்கவே மாட்டேன். இப்போ நான் வந்துட்டு ஃப்ரம் பீங் ஃபுல் ஆன் ஃபோட்டோஸ் இப்போ ஃபுல் ஆன் வீடியோ வரைக்கும் அந்த ட்ரான்சிஷன் வித்தின் ஒரு 1.5 இயர்ஸ்க்குள்ளே நடந்திருக்குன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அந்த ஒரு ஜேர்னியாக தான் நான் வந்து இந்த கம்பைலேஷன் வீடியோஸே பார்க்குறேன். அதுவும் 2020 வாஸ் வெரி வெரி ஸ்பெஷல். நான் இந்த வீடியோலேயே நிறைய 2020 கதை பேசியிருக்கேன்னா, அப்போ என்னால் பண்ண முடியலேன்ற ஒரு வருத்தத்தெல்லாம் நான்
அந்த வீடியோலேயே கொட்டிட்டேன். ஸோ 2020 வந்துட்டு அப்போ தான் நான் வீடியோஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ண டைம், பீயிங் வித் ஆல் த கோவிட் அண்ட் சுச்சுவேஷன். அதில் கூட அட் எண்ட் ஆஃப் த இயர் கம்பைலேஷன் வீடியோ பண்ணுற அளவுக்கு என் கையில் வீடியோஸ் இருக்குது அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு 2020. அண்ட் 2021 இந்த சேம் திங் தான், எனக்கு வந்துட்டு ஒர்க்கு கொஞ்சம் இன்ஸ்டாகிராமில் ரெகுலராக போஸ்ட் பண்ண முடியாது. அகேன் செகண்ட் லாக்டவுன் வந்துச்சு, வெளியே யாருமே சொல்ல, எனக்கே கொரோனா வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் சரி, என்னால் ரெகுலராக கண்டென்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஒரு கம்பைலேஷன் வீடியோ பண்ணுற அளவுக்கு என்கிட்ட கண்டென்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ கம்பைலேஷன் வீடியோ நான் அந்த ஒரு சந்தோஷத்துக்காக தான் பண்ணுறேன். ஜான்வரி மந்த் வந்துட்டு நான் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கன் அழுத்திடுங்க. இஃப் இட் ரீலி இன்ட்ரெஸ்ட் யூ, நம்ம வந்துட்டு இந்த ஃபோட்டோகிராஃபி, ஃபில்ம் மேக்கிங், எடிட்டிங் அண்ட் ஸ்டஃப், அது எல்லாத்தையுமே ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் எங்கள் சேனலில் கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். பெல் ஐக்கன் அழுத்தி வச்சிங்கன்னா நான் இனிமேல் அடுத்து வார வாரம் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கெலாம் பிளானில் இருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 2-3 டேஸில் அடுத்து ஒரு வீடியோ வரும், வீக்கெண்டில் ஒரு வீடியோ வரும், அடுத்த வீக்கும் வரலாம். ஸோ அதனால தான், ஸோ மேக் ஷுர் யூ ஹிட் த சப்ஸ்கிரைப் அண்ட் ஹிட் த பெல் ஐக்கான் இஃப் யூ ஹேவன்ட் ஆல்ரெடி. சேம் வித் த பாட்காஸ்ட் அண்ட் எவ்ரி திங் ஐ டூ, எல்லாத்துக்குமே ஸ்பிளிட் அப் பண்ணி எங்கெங்கே என்னென்ன பண்ணலாம் நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிளான்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லாத்தையும் அங்கங்கே நான் கொஞ்சம் ரெகுலராக இருக்கேன், ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் நடுவில் ஏங்க யூடியூப்பில் கண்டென்ட் இல்லை, ஏங்க இன்ஸ்டாகிராம்லேயே கண்டென்ட் இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல நான் எங்கேயோ கண்டென்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஏதோ ஒரு மீன்ஸில் ஐம் ஜஸ்ட் கனெக்டட் வித் யூ ஆல். நான் வந்துட்டு யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பண்ணலான்னு டக்குன்னு இங்கே பாட்காஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பேன், இல்லை இது ரெண்டுமே பண்ணிட்டுருந்தேன்னா டக்குனு இன்ஸ்டாகிராமில் ஒரு சீரிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், டக்குனு வந்து இன்ஸ்டாகிராமில் மாரல் ஆஃப் ஸ்டோரி சீரிஸ் பண்ணுவேன், அடுத்து வந்து யூடியூப்பில் வந்து கதை சொல்கிறா சார் சீரிஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி எங்கேயாச்சும் எப்படியாச்சும் ஐ வில் ஃபைண்ட் மை வே டு ஸ்டே கனெக்டட் வித் யூ ஆல். அண்ட் எனக்கு நான் கற்றுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் அப்படி கற்றுக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கும் சேர்த்து ஷேர் பண்ணுறது தான் நான் வந்துட்டு எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது இன்னும் தொடரும், 2022 இன்னும் கண்டினியூஸாகவே தொடரும். ஸோ அவ்வளோதான், நான் சொல்ல வேண்டியலாம் சொல்லிட்டேங்க. உங்களை நான் சீக்கிரமாக சந்திக்கிறேன். அதில் தான் மகிழ்ச்சி.